என்னை விண்மீனாய் விட்டுவிட்டு மறைந்து போன என் தந்தைக்கு சமர்ப்பணம். நானே என் மனைவியும் 10 வருஷமா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்தோம். இன்னைக்கு அடுத்தவங்க பேச்ச கேட்டு அவன் மேல சந்தேகப்பட்டு முட்டாள்தனமா அவளை அடிச்சிட்டேன். அந்த உத்துமையை அடிச்ச பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பாவம் பண்ணி வாங்கி தரணும் ஃபாதர். நீ மேற்கொண்டும் இது போன்ற பாவங்களை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக. பிதா அசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நானும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். ஆமென். பாதா, இந்த பூமியில நான் பிறந்ததை பாவமா நினைக்கிறேன். அதனாலதான் அடிக்கடி சில பாவங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. நேத்து ராத்திரி நான் ஒரு பாவம் செஞ்சேன். ஒரு சிபிஐ ஆபீசர் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்க நினைச்சான். உன்னை பத்தி கேள்விப்பட்ட. ஏதோ சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல துப்பறியும் நாயன், ஆனா கிரிமினல் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒரு சிங்கம். என்ன பாக்குறதுக்கு மினிஸ்டர் வந்தா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் வரணும். பட் நீ பர்மிஷன் இல்லாம என்னோட சீக்ரெட் பிசினஸ் பாயிண்ட்ஸுகளை போலீஸ்ல காட்டி கொடுக்க நினைச்ச. அது தப்பு, ரொம்ப தப்பு. நோ, நீங்க சரி சொல்லிட்டு தப்பு. சமுதாயத்துல நம்பர் 1 விஐபி மைக்கேல் ராஜ், அவரோட தம்பி பிசினஸ் மேக்னெட் அலெக்ஸ் ராஜ். இப்படி பெரிய மனுஷனா இருக்க நீங்க ரெண்டு பேரும் தேச துரோகிய தொழில் செய்றீங்களே, அதையா தப்பு? ஆமாண்டா, நாங்க செய்யற தொழில் தப்புதான். அதுக்காக நீ எங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்தா ஒரு நாள் மட்டும் போட்டோ பேப்பர்ல வரும். பட் நாங்க நினைச்சா வாழ்நாள் பூரா போட்டோக்கு மாலை போட்டு தொங்க வச்சிருவோம். மைண்ட் இட். இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் ஒருத்தன் சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க தயாரிக்கிற போது பொருளால எத்தனை குடும்பம் சாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? படிக்கிற வயசுல பெத்தலினுக்கும் பிரவுன் சுகருக்கும் அடிமையாகி பைத்தியமா அலையறாங்களே, அவங்க எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க தயாரிக்கிற போலி மதுவை குடிச்சிட்டு கை கால் ஊனமானவங்க, கண் பார்வை இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? இதோ பாரு ஸ்ரீராம், ஏதோ வந்தமா சுட்டோமா சவப்பெட்டியில போட்டோமா நினைச்சுதான் வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா உனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்கு.
அதான் முடியல. ஆனா முடியும், என்னால முடியும். நீ எடுத்த போட்டோ நெகட்டிவ்ஸ் எங்களுக்கு கொடுக்கல, சவப்பெட்டி முடிவுதா? இப்படியா அப்படியா எப்படி? இதப்பா, நீ எடுக்கிறது என்ன முடிவா இருந்தாலும் நான் எடுத்த முடிவு மாறாது. சிஸ்டர், உன் புருஷன் ரொம்ப பிடிவாதம் பண்றான். நீ யாவது சொல்லு, இப்படியா அப்படியா எப்படி? எங்க குடும்பமே அழிஞ்சாலும் என் புருஷன் எடுத்த முடிவு மட்டும் என்னைக்கு மாறாது. ஏமா, உனக்கு உயிர் மேல ஆசை இல்ல? இல்ல. ஏ சார், உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்ல? இல்ல. நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா? இல்ல இல்ல இல்ல. புருஷ முன்னாடியே இவ சுமங்கலியா சாகர பாக்கியத்தை கொடுக்கத்தான் முதல்ல உன் பொண்டாட்டிய சொல்ற. நான் ரொம்ப சென்டிமெண்டல், அட் தி சேம் டைம் சாட்டிஸ்ட். டேய் மைக்கேல் ராஜ், இன்னைக்கு ஒரு ஸ்ரீராம் சாகலாம், நாளைக்கு 1000 ஸ்ரீராம் வருவான். கொன்ன அலெக்ஸ், அப்பா அம்மா இல்லாத குழந்தை என்ன சொல்லுவாங்க? அனாதை. நோ நோ, அது பாவம். நம்மால ஒரு குழந்தை அனாதை ஆக கூடாது. போ.
பிகரா பாத்தியா? எங்கயோ பூச்சி. பேஷ் பேஷ் பிகர் ரொம்ப நெஞ்சா இருக்கிட. மச்சி, அவ அழகா இருக்க காரணம் என்ன தெரியுமா? மலைகளின் ராணி எது? நீலகிரி. அதேதான், அந்த நீலகிரி மலைச்சாரலில் பூத்த நந்தவனம் தான் இங்கு நடந்து வரும் மங்கை. ஓஹோ, அப்ப இந்த பியூட்டி கம்மிங் ஃப்ரம் ஊட்டி. ரெண்டு மாங்க மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்க, மாங்கா மாங்கா ரெண்டு மாங்க மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்க. ஓய் கட்டடகு மாங்காயோ கண்ணா பறிக்குதடி, கட்டடகு மாங்காயோ கண்ணா பறிக்குதடி, ஊறுகாய பார்த்தது போல் உள்நாக்கு ஊறுதடி. மாங்கா மாங்கா ரெண்டு மாங்க மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்கா. ஏ மாங்கா மாங்கா, ஏ மாங்கா மாங்கா, ஏ மாங்கா மாங்கா, ஏ மாங்கா மாங்கா. கோவை பழம் வேணாவும் கொஞ்சம் இதழ் போதுமடி, கன்னத்தின் தக்காளி கனிந்த நிறம் பப்பாளி, முன்னழகு பீர்க்காங்கா பெண்ணழகு பூசணிக்கா, நாக்கழகு பீட்ரூட், ஆமா மூக்கழகு கேரட். நீ ஒரு மார்க்கெட்டு எதுக்கு வந்த மெனக்கிட்டு? மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு பசங்க. நீ வா குழந்தை, நீ வாமா. மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு போகாத குடுவாங்க. மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா கடவுளை என்ன போட வேண்டானே. உன் வாழிப்பான கைய போல வாழ தண்டு கிடைக்கல, பொன்ன போல உருண்டிருக்கும் உருளைக்கிழங்கு கிடைக்கல, உன் பார்வையை போல் காரமுள்ள பச்சை மிளகா கிடைக்கல, பூசணிக்கா கிடைக்கல, வாழைத்தண்டு கிடைக்கல, உருளைக்கிழங்கு கிடைக்கல, பச்சை மிளகா கிடைக்கல. காய்கறிய தேடி தேடி கண்ணு என்ன தவிக்குது, காய்கறிய தேடி தேடி கண்ணு என்ன தவிக்குது, உங்கிட்ட இல்லாதத மார்க்கெட்டுல இருக்குது. மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்கா. ஏ மாங்கா 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 ஏ மாங்கா. என்னங்க 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 என்ன சரோஜா, வர வர பட்ட பகலியே இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கஷ்டம், இத விட்டு வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு. பேப்பர் படிச்சது போறோம், சாப்பிட வந்தவங்களை கவனிங்க. என்னது கவனிக்கிறதா? இந்த மூதேவிகளுக்கு நான் சப்ளை பண்ணமா? என்ன என்ன நினைச்சுக்கிட்ட? இந்த ஏரியாவுல பெரிய ஹோட்டலை கட்டி போட்டு முதலாளியா நான் உட்கார்ந்து இருக்கிறேன். பக்கத்துல
சைஸுக்கு கவர்ச்சியா, சைஸ்ல கணிசமா பொண்டாட்டி நீ நிக்கிற, இதை விட பாக்குறவங்க எல்லாம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி ஜொல்லு விடுற அளவுக்கு 18 வயசுல தேவத மாதிரி ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு ஜபர்தஸ்தோட இருக்கிற என்ன எவ்வளவு கேவலமா எடை போட்டுட்ட. என்ன சார் வேணும்? முதல்ல 3 சோடா, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மட்டன் எடுத்துட்டு வா போடா. சார் அதெல்லாம் இங்க இல்ல. இல்லையா? எடுத்துட்டு வாடா போடா. என்னையா வெக்க போல் மாதிரி தலைய வச்சுக்கிட்டு அக்க போறா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது சுத்தமான சைவ ஹோட்டல், நீங்க கேக்குறதெல்லாம் இங்க இல்ல. ஏண்டா ஊட்டில இருந்து பொழப்பு நடத்த வந்துட்டு எங்களுக்கே அல்வா குடுக்கறியா? டேய், நாங்க கேட்டது இங்க வரல, உன் உடம்பு தொலை உரிச்சு இந்த ஜன்னலுக்கு ஸ்கிரீனா போட்டுடுவோம். கண்ணா உன கண்ணுதான் சரியா இல்லையா? இந்த பாரு, என் தோலை உரிச்சு ஜன்னலுக்கு ஸ்கிரீனா போடுவியோ இல்ல ஜட்டியா தச்சு போட்டுக்குவியோ அதை பத்தி அக்கறை இல்ல. நான் சொன்னதுதான். டேய், நாங்க யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நல்லவங்களா இருந்தா பளிச்சுன்னு தெரியும், உங்களை பார்த்தா ரவுடிங்க மாதிரில இருக்கு. ஐயாவே ரவுடின்ட்டாரு, நம்ம ரவுடித்தனத்தை காட்டிடுவோமா? என்ன பண்ணீங்க? இவங்க பண்ண கலட்டா பார்த்துட்டு சும்மா நிக்கீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஹலோ, B4 போலீஸ் ஸ்டேஷனா? என்ன யா இன்ஸ்பெக்டர், சௌக்கியமா? நான் தான் யா ராபர்ட் பேசுறேன். ஒண்ணு இல்ல, இந்த காந்திநகர் ஏரியாவுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணு உங்ககிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? என்னன்னு கேக்குறியா? ஒரு நிமிஷம் இந்தாமா, இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு, பேசு. இந்த பாரமா, அந்த ஆட்களை பழிச்சிட்டா உன் ஹோட்டலுக்கும் உன் கற்புக்கும் எந்த விதமான கேரண்டி கிடையாது. மரியாதைய போன கிழவை. பாப்பா டக்கரா தாண்டா இருக்கு. இன்னைக்கு விடுதல. நெஞ்ச நிமித்திட்டு வர்ற, ஒழுங்கா மரியாதையா நில்லு, இல்ல முதுகெலும்ப உடைச்சிருவேன். முதல்ல மரியாதையா பேச கத்துக்க.
பிரியா எங்க? ராஜா பாவுல கேக்குற பிரியா எங்க? என் தங்கச்சிங்க. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியை எப்ப நீ கடைசியா பாத்தியோ அன்னைக்குத்தான் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிரியா எங்க போனா என்ன ஆனான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுவரைக்கும் ஏன் என்கிட்ட சொல்லல? எப்படி பிரதாப் சொல்ல முடியும்? ஏற்கனவே இறக்கி வைக்க முடியாத பாரத்தை மனசுல சுமந்துகிட்டு இருக்கிற அவங்ககிட்ட வந்து தங்கச்சியும் காணாம போயிட்டான்னு சொன்னா உன்னால எப்படி பிரதாப்? அதான் சொல்லல. எனக்கு இவனை தெரியும். இவன் பிரியாவோட காலேஜ் மேட். விமல்ராஜ் பெரிய இடத்து பையன். இவனை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இவன் நம்ம ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருந்தான். ஆனா ரொம்ப நாளா இவன் காலேஜுக்கு வர்றதில்ல. அவன் அட்ரஸ் எங்க எடு? இந்தாங்க சார். தேங்க்யூ சார். விமல் நம்பர் 43 முத்தையா ஸ்ட்ரீட் தேனாம்பேட் மெட்ராஸ்
பிரதாப, நிறுத்து நிறுத்து நிறுத்து. தேனாம்பேட்டை முத்தையா தெருன்னு அந்த கல்ல எழுதி இருக்கு. ஏம்பா, 43 நம்பர் வீடு தானே? ஆமா, உங்களுக்கு யாரு வேணும்? விமல்ராஜ், அவரை நாங்க பாக்கணும். விமல்ராஜா? அப்படி யாரும் இங்க இல்ல சார். ஏய், போய் சொன்ன தொப்பியை கட்டி கையில கொடுத்துட்டு தலையை வெட்டி ஜீப்ல எடுத்துட்டு போயிடுவேன். உண்மையை சொல்லியா? உண்மையை தான் சார் சொல்றேன். போன மாசம் தான் எங்க முதலாளி இந்த வீட்டை விலைக்கு வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி விமல்ராஜ்ன்றவர் இருந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது சார். உங்க முதலாளி எங்க? அவர் குடும்பத்தோட மலேசியா போயிருக்காரு சார். இந்த வீட்டோட பழைய ஓனர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உண்மையில தெரியாது? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏன் பிரதாப்பே இப்படி செஞ்சாயின்னா? எப்படி? நம்ம தங்கச்சி போட்டோவை பேப்பர்லயும் டிவிலையும் கொடுத்து மேற்படி நபரை காணவில்லை, கண்டுபிடித்து தருவர்களுக்கு ஊட்டியில் ஒரு எஸ்டேட் சே ஒரு கிரவுண்ட் பரிசா தரோன்னு விளம்பரம் கொடுத்தா என்ன? இல்ல ராஜப்பா, தங்கச்சி தான் மட்டும் தனியா வரல, ஒருத்தர் நம்பி வந்திருக்கா. இப்போ எந்த சூழ்நிலையில எப்படி இருக்காளோ நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம கொடுக்குற விளம்பரமே அவளுக்கு ஆபத்தா கூட மாறலாம் இல்லையா? அதனாலதான் நாமளே எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். நானும் இதேதான் நினைச்சேன். ஒரு 5-star ஹோட்டல்ல டபுள் ரூம் போட்டுருமா? வேண்டாம், இதே ஏரியால வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்கலாம். என்னங்கடா இது? எங்களை பார்த்தா டிராபிக் போலீஸ் சலாம் போட்டு சிக்னல் கொடுக்குறான், நீங்க இன்னும் அல்வா கொடுக்குறீங்க. ஏய், யாரா நீங்க? இந்திய வாலிபர் சங்கம். அதுக்கு பின்னாங்கிற இனிமேலும் உங்க ரவுடி தனத்தை எங்க ஏரியாவில் நடத்த அங்க விட மாட்டான்டா. அப்போ புதுகெலும்ப முறிச்சு கொண்ட என்னடா பாக்குறீங்க தம்பி? வேண்டாம்பா, வேண்டாம்பா. பாவம் பசங்க, ஏதோ தெரியாதமா நடந்துகிட்டாங்க, அவங்களை விட்டுருங்கப்பா. நீங்க சும்மா இருங்க சார், இவங்கள நாங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறோம். ஐயோ, அப்படியே ஐயனார் மாதிரி இருக்கிறியே, கத்தியே உள்ள வச்சுக்கப்பா. தம்பி, நீங்க நம்ம ஹோட்டலுக்கு தானே வந்தீங்க, ராஜமரியாதையோட உங்களை நான் கவனிக்கிறேன். போங்க, போங்க, உள்ள போங்க, பிளீஸ் போங்க. எனக்கு வாடகை விட கூடாதா? ஐ மீன், என்ன லவ் பண்ண கூடாதா? ஏய், நீங்க என்ன லவ் பண்றது தப்பு இல்ல, எனக்கு சாயந்தரம்னா கண்ணு தெரியாது, மாலை கண் வியாதி. இப்ப நீங்க அழுவுறீங்க? உனக்கு மாலை கண் வியாதி, எனக்கு மாலை வாய் வியாதி. ஐ மீன், தெரியுமா? இந்த பிரதருக்கு பேச வராது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணும். நான் லவ் பண்ணும், அதுக்கு ரூட் சொல்லுங்க. நிறைய பீட் ரூட் இருக்கு. ஐ மீன் வழிய சொல்ற. வழி மீன்ஸ் வே. அது கொஞ்ச இரு, நீ வாமா. இங்க சொல்லியா? இங்க சொல்லவா? மிஸ்டர் இடியா மீன், என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பிரகாசமா தெரியுது. சொல்லுங்க பிரதர், அந்த வழிய நடக்கற? கண்டிப்பா நடக்கணும், கண்டிப்பா நடப்பேன். இந்த பொண்ண மறந்துரு. ராஜப்பா, வீடு விஷயம் என்னாச்சு? பிரதாப, நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல, எல்லாம் கச்சடா கிராக்கியா இருக்கு. பிரதாப், அது என்ன படி?
எவனோ நம்ம ஊர் காரனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் காப்பி குடிச்சுக்கிட்டே விசாரிப்பவா. ஐயோ, இவனோ இங்கேயே வந்துட்டானோல. சார், உங்க ஊரு நீலகிரியா? இல்ல, கிருஷ்ணகிரி. எது இந்த அடிக்கடி கிழியுமா அந்த கிருஷ்ணகிரியா? அது இருக்கட்டும், இங்க வாடகைக்கு இடம் கிடைக்குமா? வாடகைக்கு கிடைக்காது, விலைக்கு கிடைக்கும். இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே. உலகத்துல ஒருத்தர மாதிரி 9 பேருக்கு குரல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆஹா, அது எனக்கு தெரியாது. 9 மாதிரி ஒரு குரல் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்ப நேரடியா பாக்குறேன். ஆமா, ஏன் சார் முகத்தை மூடிக்கிட்ட பேசுறீங்க? இன்னைக்கு முகமூடி விரதம். எந்த கன்றாவையும் நான் கண்ணால பாக்குறது இல்ல. ரொம்ப வசதியா போச்சு, சாப்பிட்டு படவே கொடுக்காம போயிட்டு. அது யாரு, உன் பொண்டாட்டியா இல்ல செட்டப்பா? பொண்டாட்டிதான் சார். பொண்டாட்டிங்கிற தலையில ஒரு முழம் பூ வாங்கிக்க கூடாதா? ஏமா, என் கூட வரியா, பூ வாங்கி தரேன். மச்சி, காந்தி நகர் கண்ணகி நம்மள பார்த்து காரி துப்புறான். மச்சி, காரி துப்புனா என்னடா? துப்புற வாயில ஒரு பெக் பிராந்திய ஊத்தி கழுவிட்டா போச்சு. வேண்டாம், இது மெட்ராஸ். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். கேள்விப்பட்டோம், வீடு ரெடியா இருக்கு, நீங்க இனிமே இங்கே தங்கலாம். சாரி, எனக்கு இந்த ஏரியால வீடு வேண்டாம். சார், ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுங்க. எங்க ஏரியாவுக்கு காந்தி நகர்னு பேரு, ஆனாலும் எங்களால சுதந்திரமா வாழ முடியல சார். இப்ப நீங்க அடிச்சு வரீங்களா? அந்த ரவுடி பசங்க, அவங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டாலே வியாபாரத்தை நம்பி பழைக்கிறவங்க கடையை சாத்திடணும், வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்காரங்க கதவு சாத்திடணும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய நஷ்டம் பணத்திலயா இல்ல மானத்திலயா சொல்ல முடியாது சார். அப்படி இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் நியாயம் கிடைக்காது சார். பிரதாப்பே, இதே மாதிரி பிரச்சனை நம்ம அக்கா தங்கச்சிக்கு ஏற்பட்டா நம்ம விட்டுட்டு போயிடுவோமா? உன்னால 4 பேருக்கு நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கிறப்போ நீ மறுக்கிறது தர்மம் இல்ல. இனிமே நம்ம இங்கதான் குடியிருக்கிறோம். ஏங்க, ரொம்ப நேரமா பாத்ரூம் வர்றதுக்கு கொஞ்சம் டாய்லெட்ட கொஞ்சம் காட்டுக்கல பாக்க. கண்டிஷன் மீற மாட்டியே. Promise. Good.
கண்ண முடிக்க. எதுக்கு மூடிக்க? அப்பதான் த்ரில் இருக்கும். யூ நாட்டி. ஏன் பிடிக்கலையா? பப்ளிக் பிளேஸ்ல பிக்கஸ் பண்ண யாருக்கு தான் பிடிக்கும்? ஐ அம் சாரி. திருப்பி கொடுத்துரு. அம்மா என்னாச்சு சார்? இந்த பொண்ணுதான் சார். என்னம்மா என்ன பண்ணிட்டே? நானே சொல்றேன் சார், நான் இந்த பொண்ணுக்கு ஒண்ணு கொடுத்தேன், பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிச்சு. இப்ப இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, திருப்பி கொடுத்துற வேண்டியதானே சார்? ஏமா, உனக்கு பிடிக்கலனா திருப்பி கொடுத்துற வேண்டியதானே? யோ கேளவா, நீ நடுவுல பேசாத. அந்த ஆள் என்ன கொடுத்தாருன்னு அது தெரியாம நீ சும்மா ஏதேதோ வலவலன்னு பேசிட்டு இருக்காத. அதனால நான் பப்ளிக்கா கொடுக்க முடியாது. ஏமா, இது என்ன பெரிய கள்ளக்கடத்தல் தங்கம்மா? பிடிக்கலனா திருப்பி கொடுத்துறமா? யோ கேர்ச்சல கலப்பாத. அந்த ஆளுக்கு கொடுக்க முடியாதுனா கொடுக்க முடியாதுதான். நீங்க சொன்னா நாங்க விட்டுருவோமா? கொடுத்துறமா சும்மா? சார், உங்களை பார்த்தா செத்து போன எங்க தாத்தா மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க சார், எல்லாம் கொடுக்க சொல்லுங்கப்பா. கொடுமா கொடுமா கொடுமா. இப்ப என்ன, அந்த ஆள் கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கணும்? ஆமா. கண்ண நல்ல விரிச்சு பாருங்க. என்ன சார், என்ன வேணும்? என்னப்பா சௌக்கியமா இருக்கியா? யார் சார் நீங்க? என்ன தெரியல? தெரியல சார். என்ன தெரியல? தெரியலையா சார். அட, என்ன தெரியலையா? தெரியல சார. என்னையா உன் கண்ணு முன்னாடியே தெரியல? என்ன தெரியலங்கிற இது ஒருக்கு நீ பாத்துட்டு இருந்தியா? டிக்கெட் அது நம்ம டிக்கெட், இன்னொருத்தர் டிக்கெட் அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. ஓகே பட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. அப்போ மேடம், மாடல் டிரஸ் ஏதாவது பாக்குறீங்களா? நான் சொல்றேன், இந்த ஆதம் ஏவாள் டிரஸ் இருக்கா? ஆதம் ஏவாளா? அதான் இந்த பர்த்டே டிரஸ்ங்க. அப்படி ஏதும் ஸ்டாக் இல்லையே. ஸ்டாக் இருந்தா காட்டுவீங்களா? கஸ்டமர் உங்களுக்கு காட்டாம வேற யாருக்கு சார் காட்ட போறோம்? லேட்டஸ்ட் டிசைன்ல புடவை இருக்கா? லேட்டஸ்ட் மாடல் பிளவுஸ் இருக்கு. என்னங்க அது லேட்டஸ்ட்? சிப் வச்சது. ஓ சிப்பா, ரொம்ப வசதியா போச்சு. இவங்க சைஸ பார்த்து ஒன்னு காட்டுங்க. அளவு சரியா இருக்கான்னு பார்த்துட்டேன் நான். ஒரு பீஸ் காட்டுங்க. ஓகே மேடம். ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்க இருக்கு? என்னங்க கடையில ஜனங்களை காணோம்? மாச கடைசியில சார். அதான் மேடம், கொஞ்சம் வரீங்களா? இதோ வந்துட்டேன். ஹலோ ஹலோ, நானே போறேன் ப்ளீஸ். ஏய் ஆ பாம்பு, பாம்புங்க பாம்பு. ஆமா வணக்கம், பாம்பு வரணுமே, வரலையா? என்னாச்சு? கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம், என் பெண்மையெல்லாம் உந்தன் சீதனம், உன் சீதனங்கள் என்ன நூதனம். கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். தஜும் 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 தஜும
தஜும் தஜும் சொல்லி தந்தி அடித்தானே என்ன நடந்தது? நீ யாவது சொல்லுமா என்ன நடந்துச்சு?
அட நீங்களாவது சொல்லுங்கம்மா, அந்த ரவுடி பசங்க இங்க வந்தாங்களா? ஆமா தம்பி, எங்களை அடிச்சு அவமானப்படுத்துறது இல்லாம அந்த பிரதாப் ஆம்பளையா இருந்தா எங்க இடத்துல வந்து பாக்க சொல்லுன்னு சொல்லி அஞ்சலி கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அட்ரஸ் எங்க? பிரதாப் அவங்க ரொம்ப மோசமானவங்க, நீங்க அங்க போக வேண்டாம். அட்ரஸ் उसका नाम क्या बोला? வந்தான் தாதா காந்தி நகர் சேவகன். சேவகன் கியா? சேவகன் சேவகன் கா மத்லப் கியா ஹை? தெரியாது தாதா. தெரியாது தாதா? தெரியாது தாதா? தெரியல தாதா. கிசி கோ பி நஹி மாலும், இஸ்ஸே பூச்சோ. சேவகன்னா யாருக்கும் தெரியாதா? அப்படின்னா என்ன? இனிமே இந்த மாதிரி சின்ன விஷயத்தை விட்டு வரை கொண்டு வந்தீங்க, நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. போ. செக். Thank you.
சொல்லி அடி ராஜா, சொக்கத்தங்க ராஜா, சுற்றி வரும் ராஜா, சொர்க்கங்கள் பக்கத்திலே. சூழ்ச்சி வெல்லும் வீரம் உண்டு, தேர்ச்சி கொள்ளும் தீரம் உண்டு, ஆட்சி கொள்ளும் ஞானம் உள்ளதே. பூத்திருக்கும் பூக்கள் உண்டு, காத்திருக்கும் காலம் உண்டு, சேர்த்தனைக்கும் யோகம் உள்ளதே. சொல்லி அடி ராஜா, சொக்கத்தங்க ராஜா, சுற்றி வரும் ரோஜா, சொர்க்கங்கள் பக்கத்திலே. கொஞ்சாதோ புங்கிதழோடு, சந்தோஷம் கொண்டாடு, பொங்கிலை போடு, என் பட்டினிக்கு தீனி கொஞ்சம் போடு. பருவப்பெண்ணே, பருவப்பெண்ணே, தோள் கொடுக்க நீ இருக்க என் பலம் கூடுது, கூடுது வெற்றி மேறுது. சொல்லி அடி ராஜா, சொர்க்கங்கள் பக்கத்திலே. நீங்க ஜெயில இருக்கிறப்போ
நான் உங்களை ஒரு தடவை கூட பார்க்கல, பேசல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க செத்துப்படுவானே, எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பயமுறுத்துனாங்க. நான் உங்களை மறக்கணுங்கிறதுக்காக எங்க குடும்பமே ஊட்டியில இருந்து மெட்ராஸ்க்கு கூடி வந்துச்சு. இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் நான் சாகிறதா பொழைக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை நினைச்சு நினைச்சு என்னால அழத்தான் முடிஞ்சது. நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவன்னு நீங்க நினைக்கிறதா இருந்தா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். அஞ்சலி, யாருக்கு யாரும் துரோகம் பண்ணல, எல்லாருக்கும் ஒரு பேட் டைம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். யார் மேல எனக்கு கோபமோ வருத்தமோ இல்லை. அப்ப என்ன பார்த்தது ஏன் என்கிட்ட நீங்க பேசல, என்ன காரணம் சொல்றேன். குத்து விளக்கா எரிஞ்சிட்டு இருந்த கூட பிறந்த தங்கச்சியை தொலைச்சிட்டு இருட்டுல வழி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்க, அந்த வெளிச்சம் இல்லாத வழியில உன்னை அழைச்சிட்டு போக நான் விரும்பல. ஏன் இன்னும் என்ன பிரிச்சு வச்சு பாக்குறீங்க? எந்த வழியா இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க, அது போதும் எனக்கு. ராணி, இந்த வெத்தலையை பார்த்தா ஓ ஞாபகம் தான் வருது. அப்ப சுண்ணாம்ப பார்த்தா அது உனக்கு தானே தெரியும். கருப்பட்டி செட் அப் பண்ணிக்கிட்டு இருக்க, இதோ வர. என்ன சொல்றது இவரு? அதாவது இந்த உலகத்திலே நம்மள மாதிரி ஜோடி யாருமே இல்லையா அவ சொல்றாரு. மேடம், நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நிம்மல் ரொம்ப அழகா இருக்கிறான், நிம்மலே நம்ம சினிமா ஸ்டார் ஆகிறான் சொல்றான். நான் சினிமா ஸ்டாரா? நடிகை அவருக்கு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு நீ ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டாம், எல்லாம் நம்ம பாத்துக்கிறான். நீ கொஞ்சம் மூவ் பண்ணு, வா ஒரு ரெண்டு டான்ஸ் மூவ்மெண்ட் டோட்டா இந்தியாவே கலக்கிடலாம். எந்த மாதிரி டான்ஸ் சொல்றேன்? ரெடி, ஒன் டூ, அஜிக்கு அமுக்கு, அஜிக்கு அமுக்கு. நம்மளுக்கு இந்த லடிக்கிய ரொம்ப புச்சி போச்சு, நாளைக்கே டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம். ஹோட்டல்ல ரூம் அடிக்கட்டுமா? ஹோட்டல் ரூம் எதுக்கு? வீட்லயே வச்சுக்கலாம். அப்ப வீட்ல பெட் இருக்குதா? பெட் எதுக்கு? பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம், அதான் வசதி. ஏன் சார், உங்ககிட்ட பாம்பலா இருக்கா? இருக்கு, ரூம்ல கூடியில வச்சிருந்த, நாளைக்கு வந்து காட்டேன். என்ன மாஸ்டர் இது? இதான் குரு வணக்கம், இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும். என்ன அப்படி பாக்குற? இனிமே எல்லாமே அவர் தான், அவர் சொல்லலாம் செய்யணும். நீ இப்ப ஒண்ணு செய்யணும். என்னங்க? கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்கணும். சரிங்க. அது மட்டும் முடியாது, நான் கட்டிக்கிற பறவை இங்கதான் இருப்பேன். நீ பக்கத்திலேயே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் அஜிக்காமுக்கு போடணும். ஓகேவா? ஓகே. நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொன்னுடுவேன். சரிங்க. ரெடி, லெட் அஸ் கோ டு ப்ரொஃபஷன். மாஸ்டர், பாம்பு டான்ஸ் கத்து கொடுங்க மாஸ்டர். ஏ அஜக்கு, ஏ அமுக்கு, அஜக்கு எப்படி இருந்தது? அஜிக்கு அமுக்கு, டாய், இனிமே நான் தாண்டா உனக்கு இல்ல இல்லண்ணா, கிழிஞ்சது நீ நாய. Thank you.
ஆர்மி இந்தியன். ஷடப். பிரதாப் எங்க? நான் தான் பிரதாப். உங்களுக்கு என்ன வேணும்? புலிக்கும் பூனைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும். உண்மை சொல்லு. பிரதாப் எங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க சார். இந்த காந்தி நகர் ஏரியாவில் இப்ப கலாட்டம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் பிரதாப் கேள்விப்பட்டேன். மைக்கேல் ராஜ் ஃபேக்டரி கோடவுனுக்குள்ள நுழைஞ்சு அவரோட ஆட்கள் அடிச்சது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட சரக்குகள் நாசமாயிருக்கு. அதுக்கும் பிரதாப் தான் காரணம்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்காக இப்ப அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? இல்ல, அதே மைக்கேல் ராஜ் சொந்தமான ஒரு மருந்து கம்பெனியில போலித்தனமான பிராண்டி விஸ்கி எல்லாம் தயார் பண்றாங்க. அந்த போலி மதுவை குடிச்சிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஃபேக்டரி நீங்க அழிக்கணும், அடிச்சு நாசமாக்கணும். தப்பு செய்யறவங்க அட்ரஸும் அவங்களை அரெஸ்ட் பண்ற அதிகாரம் கையில வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பொறுப்பு படிச்சா நீங்க போலீஸ் அதிகாரம் இல்ல, நான் பேட்டர் அப்படியும் இல்ல. மிஸ்டர் பிரதாப், அவங்கள கைது பண்றதுக்கு மேல் இடத்துல அரெஸ்ட் ஆர்டர் கேட்டா எனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் தான் கிடைக்கும். சாதாரண லாண்ட் ஆர்டர்ல இருக்கிற எனக்கு மட்டும் இல்ல, சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஸ்ரீராம்ங்கிற ஆபீசரை குடும்பத்தோட கொலை செஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சட்டத்துக்கு முன்னாடி நடக்கிற அநியாயங்களை உங்களை மாதிரி பொதுமக்களோட ஆதரவு இருக்கிற தைரியசாலிங்க தட்டி கேட்டா எங்களை மாதிரி ஆளுங்க மறைமுகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சொல்றதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயங்களை ஏதோ ஒரு வழியில தடுத்துட்டோங்கிற ஆத்ம திருப்தி இருக்கும். இதை நான் உங்களை கட்டாயப்படுத்தல, ஒரு வேண்டுகோள். என்ன சொல்றீங்க சார்? நீங்க மத்தவங்களுக்கு கிடைக்கிற சல்யூட்டை மைக்கேல் ராஜ் கிடைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லட்சாதிபதி. ஆனா அரசாங்கம் கொடுக்கற சம்பளத்தை தாய்ப்பால மதிச்சு சுத்தமா வாழ நினைக்கிறீங்களே, உங்க லட்சியத்தை நான் பாராட்டணும். நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், இன்னொரு தடவை போனாலும் தப்பில்ல. குட் நைட் சார். தேங்க்யூ பிரதாப், தேங்க்யூ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நேற்று நைட்டே சரக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓ, என்னையா அது? என்னையா பண்றீங்க? ஏண்டா மருந்து கம்பெனின்னு பேர் வச்சுக்கிட்டு போலி மதுவையா தயார் பண்ற? தெரியாம மோதற இந்த ஃபேக்டரி யாருக்கு தெரியுமா? யாரோடது? மைக்கேல் ராஜ். இதே கேள்வியை கோர்ட்ல வக்கீல் கேட்டா மைக்கேல் ராஜ் பதில் சொல்வியா? ஏன் பயப்படுற? இப்போ நாங்க இந்த இடத்தை எல்லாம் நாசப்படுத்துறோம். அப்ப மைக்கேல் ராஜ் யாருன்னு கேட்டா பயப்படாம என் பேர் பிரதாப்னு சொல்லு. என்ன சொல்லுவ? பிரதாப். என்ன பேரு? பிரதாப். பிரதாப், பிரதாப் பேர் நல்லாவே இருக்கு. ஏற்கனவே நம்ம லைன்ல கிராஸ் பண்ணிருக்கான்ல? ஆமாண்ணா, அன்னைக்கு நம்ம ஆள் மேல கை வச்சான், இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிமே அவன் உயிரோடு இருக்க கூடாது. சுபராவ். நீதான் பிரதாப்பா? உன்னை மைக்கேல் ராஜ் கூட்டு சொன்னார். எதுக்கு? காரணம் தேவையில்லை. காரணம் இல்லாம நான் எவனையும் சந்திச்சு பழக்கம் இல்ல. என்ன திமுரா, நான் யாருன்னு தெரியுமாடா? தெரியும்டா. அடுத்தவன் போடுற எச்சில சாப்பிடுற அடியாள் வர்க்கம் என்ன? டேய், நீ ஒழுங்கா வந்துட்டா வேன்ல உட்காரலாம், இல்ல சவப்பெட்டி தான். அதே சவப்பெட்டில் நீ போகக்கூடாதுன்னு நினைச்சா மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஐ
என்ன சவப்பட்டில கொண்டு போறியா? கல்ராஜ், பிரதாப், பிரதாப், உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம நீ என்கிட்ட மோதிட்டு இருக்க. வேண்டாம், நிறுத்திக்கோ, முடிஞ்ச மாத்திக்கோ, இல்ல நஷ்டம் உனக்குதான். உன்னை திருத்தணும், மனுஷனா மாத்தணுங்கிற அவதாரமோ அவசியமோ எனக்கு இல்ல. அடியாட்கள் முதுகெலும்பா நம்பி நீ ரவுடி ராஜன் நடத்திக்கிட்டு இருக்க. இன்னிலேருந்து நீ அதை நிறுத்தணும். இல்ல இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிற இந்த பிரதாப் நாளைக்கு உனக்கும் உன் கூட்டத்துக்கும் முற்றுப்புள்ளியா மாறிடுவா. அடிக்கிற காத்து தசை மாறுது, உதிக்கிற சூரியன் தடம் மாறுது. நீ மனுஷனா மாறணும். இல்ல நான் அப்புறம் முதல்ல சவப்பெட்டி உனக்குதான். அப்போ பிரதாப் ஒண்ணு செய்ய முடியாது. ஏன் முடியாது? என்ன முடியாது? உன்னை 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆக்கிருக்கோம். இந்த புறம்போக்கு நான் இன்ஸ்பெக்டர் ஆக்கிருக்கோம். முடிஞ்சாசே பேசாத, பிரதாப பத்தி பேசக்கூடாது. போங்கடா, போங்கடா. யோ, நீ குடுத்தனோட செல்லாதியா? ஏமா செல்லாது? பெரிய ஓட்ட இருக்கியா? உன் ஓட்டல போற வலையில கூட ஓட்ட இருக்கு. ஓட்டைய பத்தி நீ ஏன் பேசுற? அவன் ஏதோ நோட்ட கொடுத்தானு வாங்கி போட்டமான்னு இல்லாம. வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. நேற்றைய தினம் 5 கல்லூரி மாணவிகளும் 3 குடும்ப பெண்களும் போதை மருந்தை உபயோகப்படுத்தி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது பற்றி வருத்தம் தெரிவித்த தமிழக முதல்வர் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார்.
என்னாச்சு சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வாங்க. இது என்னுடைய மனைவி லட்சுமி, அது என் மகன் பிரதாப். மாப்பிள்ளை, மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள். போய் பிரியாவை காஃபி கொண்டு வர சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க. என்ன லட்சுமி? பிரியா இன்னும் காலேஜ் இருந்து வரலீங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமில்ல, அப்புறம் காலேஜ் கிளம்பின. ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, உன்னால வரேன்னு சொல்லிட்டு போனா. அவதான் சொன்னான்னா பொறுப்பு இல்லாம நீ எப்படி அனுப்பின? பிரதாப். எஸ் சார். மேனேஜர் ராஜபாங்க வெளியே போயிருக்காரு. உன் தங்கச்சி காலேஜ் போயிருக்காரா? போய் கூட்டு வா போ. ஓகே. நீ போய் காப்பி எடுத்துட்டு வா. பொண்ணு காலேஜ் போயிருக்கு, பிரதாப் கூப்பிட போயிருக்கா, வந்துடும். இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுக்கு போனா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என் மேல உயிரே வச்சிருக்க எங்க அண்ணா கிட்ட என்ன பதில் சொல்றது? இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்றதா, இல்ல நான் உன்னை காதலிக்கிற விஷயத்த சொல்றதா? ஒண்ணுமே புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரியா, பிரியா நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கமா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். இது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான். கமா கமா நியா, டேக் இட் ஈஸி. நீ ஒண்ணு கவலையேப்படாத, உங்க அப்பா அம்மா அண்ணங்கிட்ட எல்லாம் நான் பேசுறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, பி ஹாப்பி. இது சாப்பிட்டது தலை சுத்துற மாதிரி இருக்கு. வருஷ கணக்குல பூமியே சுத்துது, ஒரு நாளைக்கு உனக்கு தலை சுத்தினா தப்பு இல்ல. நீ என்ன சொல்ற? இது வரைக்கும் நீ பார்க்காத புது உலகத்தை காட்டுற. கமா கமா கமான், கமான். பொண்ணு வர்றப்ப வரட்டும், நல்ல நேரத்துல தாமல மாத்திக்கங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஒன் மினிட். சரி சரிங்க. பேசாம போறாரு. என்னங்க என்னங்க ஆச்சு?
ஒண்ணுமே பேசாம போறீங்களே, என்ன ஆச்சு? டாடி மாடியில தான் இருக்காங்க. ஐயா, நீங்க ஆயிரம் தீர்ப்பு எழுதினாலும் அதுல சத்தியம் இருக்கும். ஆனா எந்த தப்பையும் பண்ணாத நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்களா ஐயா? இது என்னையா ஜாயோ? என்னதான் தங்கச்சி ரொம்ப செக்ஸிப்பா. என் தங்கச்சி எங்க? அந்த கண்ணு இருக்க, அந்த மூக்கு இருக்க, அந்த கழுத்து இருக்குல்ல. தங்கச்சிங்கடா எனக்கு தெரியாது. ஹலோ விமலா, பிரியாவோட அண்ணன் தேடி நம்ம இடத்துக்கு வந்துட்டான். வெறித்தனமான மாலைகளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். முதல்ல நீ இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. தெரியாது. என் தங்கச்சிங்கடா எனக்கு தெரியாது. தெரியாது தங்கச்சிங்கடா. தங்கச்சிங்க சொல்றாதி மல்லி. இது
பால்டி குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நேத்து ராத்திரி நான் ரதி நிர்வேதம் படம் பாத்தியா? சார், நீங்க இந்த ஐயப்பனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சாமியே சரண ஐயப்பா. ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க. அதொன்னு இல்ல, இந்த இஸ்திரி போட்டு இருளப்பனும் பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க. அதுக்குதான் இந்த பூவும் அல்வாவும். அந்த ஆம்பளை பண்ணியும் இந்த பொட்ட நாயும் மீட் பண்ணி என்ன பண்ண போதா? ஏதோ ஹனிமூனுக்கு ஒத்திக பாக்குறாங்களா? ஐ சி, ஹனிமூன் ஒத்திக. ராத்திரியானா அவளுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு பேச வராது. ரூட்டு கிளியர் டி. யாரு? இருளப்பன் சாரா? வாங்க வாங்க உட்காருங்க. என்ன வாசனை மூக்க தொலைக்குது? கையில என்ன மல்லிகை பூவா? தலையில வச்சு விடணுமா? வச்சு விடுங்களேன். என்னங்க பூவை போய் வாயில வைக்கிறீங்க? ஓ, அல்வாவா? என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள மூடு வந்துருச்சா? இது வெறும் ஒத்திக்கடா, அத மறந்துடாதீங்க. என்னங்க வேணும்? முத்த வேணுமா? என்னடா இது காயம்? ஒண்ணு இல்லடா. இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க, ஒண்ணு இல்ல. என்னன்னு இது? அடிலேரு என்ன தெரியும்? அப்படி கேளுங்க சொல்றேன். உங்களை மாதிரி செக்கச்சவே இருந்த பொண்ணு இதை கட்டிக்கிட்டு கிராமத்துல இருக்கிற வாக்கியாளி வரப்புலையும் நடந்து போகும்போது உங்க மனசு பிடிச்சோம் பார்த்தான்னா ja 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 ja
பெண்ணழகே, பெண்கள் ஏங்கும் பேரழகே, பின்னடகும் முன்னடகும் பிந்துவது எக்காலம். சடையில நீ அழைக்க தழுவது எக்காலம், அடையாளம் ஆழம் எப்படியில் அழுவதும் எக்காலம். அந்தி பசங்க விட்டு அத்தாழ உறங்க விட்டு கொலுசு சத்தம் என்ன கூப்பிடுவது எக்காலம். இதுல பூவா தலையா போட்டு பார்த்து யார் அவ கழுத்துல தாலி கட்ட போறோங்கறத முடிவு பண்ணிக்க போறோம். பூவா தலையா எனக்கு ரெண்டுமே வேணாம். இந்த லொல்லு மட்டும் தானே வேண்டாங்கிறது. ரொம்ப பேசுறேன், நானே அவளை ராப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். பூவா தலையா எனக்கு பூவு. அட கடவுளே, மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் இட், ஸ்டாண்ட் அப். பொம்பளை அழுதா ஒப்பாரி, ஆம்பளை அழுதா கேப் மாறி, இது எனக்கு பிடிக்காது. ஒரு பொம்பளைக்காக ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம். சோ நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. பிரதர் ராஜப்பா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க உண்மையிலே ஜென்டில்மேன். என்ஜாய். ஏ இருங்க, நான் வாங்கி வச்ச புடவைய உங்க தங்கச்சிக்கு உங்க கையாலேயே கொடுத்துட்டு போங்க. தொழிலதிபர் மைக்கேல் ராஜின் தம்பி விமல் ராஜ் தனது சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்புகிறார். என்ன ராஜப்ப எப்படி ஓடுறாரு? நம்ம தங்கச்சி பிரியாவோட காதல கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? இத பாரு.
இந்த படவ ராஸ்கல் நேத்து தான் சிங்கப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வந்திருக்கான். அவனை புடிச்சோம்னா நாம தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். எனக்கு யாரும் தெரியாது. என் தங்கச்சி பிரியா இங்க எங்க? நான் யாரு? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியாம பேசுறியா? பிரியாவா தங்கச்சியா? எனக்கு எந்த நாயும் தெரியாது. போட கேட் அவுட். என் தங்கச்சி எங்கன்னு சொல்லு. இல்ல இதே குளத்துல உன்னை போனமாக்கிடுவேன். சொல்றா. எனக்கு தெரியாது. சொல்றா. என் தங்கச்சிங்க தெரியாது. நான் சுவாசிக்கிற மூச்சு தாண்டா என் தங்கச்சி. அவ எனக்கு கிடைக்கலன்னா நீயும் உயிரோட இருக்கக்கூடாது. சொல்றா. கொண்டாத என்ன கொண்டாத. அப்ப சொல்லு. தண்ணீர் விட்டு தாவி தரையில் வந்த மீனா நான் காணும் கோலம் என்ன? விதி மாறிய போதும் நான் நடவே இல்லையே. உன்மதி மாறிய வேளை நான் அழுதே முல்லையே. பிள்ளைக்கு பிள்ளையா பிரியாவிட அண்ணா என் தங்கச்சிக்கு. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. போதை பொருளை அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை மீட் பண்ணிருக்காங்க. சோ நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சுய நினைவு இல்லாமல் போச்சு. ஓன்லி மனப்பிரமை. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல என் தங்கச்சிய. டோன்ட் வரி. இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விட ஹோம்லி ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப என் தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டு போலாமா டாக்டர்? பை ஆல் மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க, அது போதும். தேங்க்யூ வெரி மச். வெல்கம். பிரியா,
அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? பிரியா, பிரியா, ராஜப்பா, பிரியா என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்களா? எல்லாம் அப்புறம் சொல்றம்மா. மரியாதை கொடுக்க நினைக்கிறவன் இப்படி ஸ்டேஷனுக்குள்ள பூந்து மிருகத்தனமா ஒருத்தர் அடிக்கலாமா? இந்த விமல்ராஜ் யார் தெரியுமா? மெட்ராஸ் சிட்டில நம்பர் ஒன் விஐபி மைக்கேல் ராஜோட தம்பி. அந்த மைக்கேல் ராஜ பகச்சிட்டு அவனோட லைஃப் என்ன ஆகும் தெரியுமா? சார், இந்த மைக்கேல் ராஜ் இல்ல, எந்த மகராஜ வந்தாலும் என் லைஃப மாத்த முடியாது. ஆனா விதி, இவன் என் தகச்சி லைஃப மாத்திட்டான், நாசமாக்கிட்டான். அந்த கோபத்துல வெறியில தான் சார் நான் மிருகமா மாறினேன். என் தங்கச்சி எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ நல்லா படிக்கணும், அவ பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்படணும், இன்னும் என்னென்னமோ. ஆனா இன்னைக்கு கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு இந்த அண்ணனையே அடையாளம் தெரியாத அளவுக்கு வைத்தியமா இருக்கா. சார், இவனால என் தங்கச்சி பாதிக்கப்பட்டாலும் இன்னும் உயிரோட இருக்கா. ஆனா என்ன பெற்றவங்களுக்கு அது கூட அமைஞ்சில சார். எங்க அப்பா ஒரு பெரிய ஜட்ஜ், எங்க அம்மா ஒரு டாக்டர், நாங்க ஒரு நல்ல ஃபேமிலி, சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷத்திலையும் ஒரு இடியா வந்தா மானத்தையே உயிரா நினைச்ச எங்க அப்பா அம்மா அந்த மானத்துக்காக உயிரே விட்டாங்க. அதுக்கு காரணம் நீங்க சொன்னீங்களே, விஐபி பிசினஸ் மேக்னட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா மைக்கேல் ராஜ். அவனுடைய தம்பி வந்தா, இவன் தான் என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தவன். இவன் சொல்றதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இவன் தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாது பிரதர். மதர் பிராமிஸ், பிராமிஸ். உனக்கு உன் தங்கச்சி மேல பாசம், எங்களுக்கு எங்க தம்பி மேல பாசம். அதான் கமிஷனர் சார், பிரதாப் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு கைதி, தட் இஸ் அக்யூஸ்ட். அவன் என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது சார். பாதிக்கப்பட்டது யாரு? அவரோட தங்கச்சி தான். அப்போ உன் தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க சார். இப்ப அவங்க புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்காங்க. குணமடைய வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்புறம் என்ன, குணமடையட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் என் தம்பியை கூட்டிட்டு வரேன். விரதா வேணுமா? இல்ல சார், நீங்க போலாம். யாரு கிட்ட போட்ட என்ன? பிரதாப், 1 minute. சட்டத்தில் இருக்கிற எல்லா செக்ஷனுமே எனக்கு பேப்பர் வெயிட் மாதிரி. நான் நினைச்சா கையில் எடுத்துக்க முடியும், உன்னை உள்ள தள்ளவும் முடியும். மைக்கேல் ராஜ், உனக்கு தெரிஞ்ச சட்டம் பேப்பர் வெயிட், எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஃபைட் ஃபார் த ரைட். முடிஞ்ச மோதி பார். உன்னோட பேப்பர் வெயிட் சட்டத்தை பீஸ் பீஸ் ஆக்கி காட்டுறேன். குட், வெரி குட். அவுட், கெட் அவுட். Thank you.
கதைக்கு பாலூட்டவா பருவத்தில் வாழாட்டவா பள்ளியறை பந்தயத்து பண்டாடவா ரெண்டு பேருக்கும் வெற்றி என்று கொண்டாடவா ஞானிகளும் Thank you.
பிரதாப், நாம நினைச்சது வீண் போகல. பிரியா குணமாயிட்டா, அவளுக்கு இப்ப சுயநினைவு நினைவு வந்துருச்சு. அவளுக்கு பேசுறா. பிரியா, 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 செத்துப்போ. உனக்கு பக்கத்துல எனக்கு ஒரு தூக்குகிற மாட்டை வச்சுட்டு செத்துப்போ. எத்தனை நாளா ரா பகலா உன்னை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு சுயநிலை வரணும். நீ என்ன பார்க்கணும், என்கிட்ட பேசணும், துடிச்ச பார். அதெல்லாம் போய்தா போ, செத்துப்போ. இப்ப எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? எதுக்காக அவங்க அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? அண்ணா, நான் கூட பிறந்த தங்கச்சிதான். ஆனா அம்மா அப்பாவை சாகடிச்ச ஒரு கொலைக்காரி, குடும்ப கௌரவத்தை கெடுத்தவ. இப்படி இருக்கிறனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணு பாப்ப? அதுக்கு எனக்கு தகுதி இல்லன்னா. அதுக்காக இப்ப நீ செத்துட்டா உங்க அப்பா அம்மா உயிர் திரும்ப கிடைச்சிருமா? இல்ல உங்க அண்ணன் தான் நிம்மதியா இருப்பாரா? இத பாரு பிரியா, தெரியாம நீ தப்பு செஞ்ச, அதுக்காக தெரியாமலே நீ தண்டனையை அனுபவிச்சுட்ட. ஆமாமா, வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு புத்தி சுவாதீனம் இல்லாம நீ பட்ட கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். இத பாருமா, நடந்தது பத்தி இப்ப பிரச்சனை இல்ல, நடக்க போற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். யார காதலிச்சு நீ இப்ப கர்ப்பமா இருக்கியோ அவனை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன் முடிவு சார். பிரதாப் தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் சிஎம் வரைக்கும் போயிருச்சு. உங்க தம்பி விமல்ராஜ கைது செய்ய சொல்லி அரெஸ்ட் வாரண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சில பாயிண்ட்களை வச்சு உங்க மேலயும் உங்க கம்பெனி மேலயும் அரசாங்கம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. உங்க மேல ஆக்ஷன் எடுக்க அரசாங்கம் தயாரா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க உங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணலாமா சார்? விமல்ராஜ அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக முன்ஜாமீன். அவரை நீங்க எப்ப கோர்ட்டு கூப்பிட்டாலும் வருவாரு. டேக் திஸ். வேற ஏதாவது வேணுமா? போதும் சார். சார், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது மேலிடத்து உத்தரவு, தயவு செய்து எங்களை தப்பா நினைச்சு கோச்சுக்காதீங்க சார். நாங்க வரோம் சார். அலெக்ஸ், இல்ல எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இல்ல. எதுக்கு ரிஸ்க்? பிரதாப் தங்கச்சி முடிச்சிடலாம். ஃபிக்ஸ், ஃபிக்ஸ். சவப்பெட்டியை தயார் பண்ணிடு. Thank you.
முன்னாடி வக்கீல பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிட்டா மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன விட்டுட்டு இங்க போயிடாதா? ஏமா பயப்படுற? அஞ்சலியும் கூட இருக்கல. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசுநாதர் எங்களை மன்னிப்பாரா? நாங்க செஞ்ச பாவம் என்னடி? நீ கோர்ட்டுக்கு போய் எங்களை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அனுப்ப போறியா? அலெக்ஸ், அவளை பயமுறுத்தாத. பெண் பாவம் பொல்லாதது, அதுலயும் கர்ப்பிணியா இருக்கா. நீ போமா, நீ போ. போடி Thank you.
Oh,
Thank you.
பைபிளை தூக்கி ஜபம் பண்ண வேண்டிய நீ ரிவால்வரை தூக்கி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டிய. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவனா? நீ எல்லாம் ஒரு பாதிரியாரா? உனக்கு வெக்கமா என்ன? எஸ் மைக்கேல் ராஜ், நீ ஒரு கிறிஸ்துவனா பிறந்து கிரிமினலா வாழ்ந்துட்டு இருக்கியே, அதை நினைச்சு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. ஷட் அப். இந்த நாட்டில் லட்சக்கணக்கான கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன். அந்த கிரிமினல்ஸோட எண்ணிக்கையை குறைக்கிறது போலீஸ்காரங்க வேலைன்னு சட்டம் சொல்லுது. ஆனா எங்களை சாகடிச்சு கிறிஸ்தவங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது பாதிரியாரோட வேலைன்னு எந்த பைபிள்ல சொல்லி இருக்குது? கொலை செஞ்சாலும் கொள்ள அடிச்சாலும் சொந்த நாட்டுக்கே துரோகம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவன் தன்னோட இனமா இருந்தா போதும்னு கணக்க கூட்டி மதத்தை வளர்க்கிறவன் காட்டுமிராண்டியோட கேவலமானவன். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், எந்த மதமா இருந்தாலும் அதுல எத்தனை பேர் யோகியனா வாழ் நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த மதத்துக்கு சொந்தக்காரன். அப்படி பார்த்தா நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. அப்போ எதுக்கு எனக்கு பாவமணிப்பு கொடுத்த? தெரியாம செஞ்ச பாவம். ஒருத்த மனசுல வாழ்நாள் பூரா பாரமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவனுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். அதுக்கு பாலமா இருக்கிறவன் தான் பாதிரியா. அதை நீ சாதமாக்கிட்டு வரமுறை இல்லாம பாவங்களை செஞ்ச, அதை கேட்டு கேட்டு ஜபம் பண்ற என் மனசுல கொலை பண்ணணும்ன்ற வெறி உண்டாயிடுச்சு. அப்படி பார்த்தா இப்ப நானும் பாதிரியார் இல்ல, நீயும் கிறிஸ்தவன் இல்ல. உன்னை நான் கொலை பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஒரு நிமிஷம். மனுஷனால உருவாக்கப்பட்டதான் மதம், ஆனா அந்த மதமே மனுஷனை மிருகமா மாற வைக்குது. என் மதம் தான் பெருசுன்னு சொல்லி முட்டாள்தனமா மோதி சண்டை போட்டு சாகிற இந்த சமுதாயத்துல சொந்த மதத்தை சுத்தமா வச்சுக்க நினைக்கிறவங்களை பார்க்கும்போது மதத்துக்குள்ளேயும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட நீங்க குற்றவாளிய ஜெயிலுக்கு போறத நான் விரும்பல. பாதிக்கப்பட்ட நானே வழியை ஏத்துக்கிறேன். துப்பாக்கி கொடுங்க. வேண்டாம் பிரதா. ஒரு நல்லவன் கெட்டவன் அழிச்சாங்கிற உண்மையை விட ஒரு ஹிந்து கிறிஸ்டியனை கொலை பண்ணிட்டான்ற பொய் தான் சில சமயம் மத கலவரத்தை உருவாக்கும். அதுதான் இப்ப நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என் மதத்துக்கு ஏற்பட்ட களங்கத்தை நானே கழுவி சுத்தப்படுத்திக்கிறேன். ஏன்னா பூச்செடிக்கு பன்னீர் தெளிக்கிறத விட விஷச்செடிக்கு வேர் எடுக்கிறது தான் நல்லது. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்ற அதே புனிதமான பைபிள் தான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. அந்த சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறது தான் மனித தர்மம்.